ஸோ இந்த இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்து நானே நல்ல மெய்ப்பன் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல மெய்ப்பன், ஆடுகள் வந்து அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், ஆடுகள் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவார் ஆண்டவர். ஸோ அப்போனா ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு பேர் ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். அப்புறம் அந்த ஆட்டை வந்து வந்து ஆண்டவர் வந்து முன்னாடி செல்வாராம், அந்த ஆட்டுக்குட்டி வந்து பின்னாடி வருமா. அது நோடுத்தவே இயேசு கிறிஸ்து நோடுவதாதரே ಒಂದದಕ್ಕೆ ಹೆಸರಿಡದ ಆತನ ಕರೆಯುವಂಥವನು ಆಗಿದ್ದಾನೆ. ಆತನ ಕುರುಬನು ಮುಂದೆ ಹೋಗುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕುರುಬನ ಒಂದು ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟವರಾಗಿ ಅದರ ಹಿಂದೆ ಒಂದು ಸಾಗುವಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದು. ಸೊ ಇಪ್ಪೋ ನಮ್ಮ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಇದರಿಂದ ನಮ್ಮ ಎನ್ನ ಕತ್ತುಕೊಳ್ಳೋಣ, ಎಪ್ಪಡಿ ಕರ್ತರೋಡಿಯ ಸತ್ತಂ ಕೇಕೋ, எப்படி இது கர்த்தருடைய சத்தம் அல்ல அப்படின்றது வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி புதுசாக கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆனால் இது வந்து கர்த்தருடைய சித்தமா இல்லாட்டி இது நானே முடிவெடுக்கிறது அப்படின்றது பயங்கர குழப்பமாக இருக்கும். எனக்கும் ஆரம்ப நாட்கள் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இன்னொருத்தே வசதாக கிறிஸ்தனை நம்பிக்கொண்டிருக்கிறவங்க ஒரு ரீதியாக கடவுள் வந்து இருக்கிறது ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்தன சுரவா அது பேர சுரவா என்பதாகி யாவ ரீதியாக அதை அர்த்து கொள்ளபேக்கு அந்தக்கந்த ஒரு கலிபிலையிலே அதனை நாம் நோடுவோராகிருத்தேவே. சரி, இப்போ நிறைய சில தாய்மார்கள் இருக்காங்க, இப்போ உங்க பிள்ளை இருக்கு, வெளியே அழுது, சண்டே கிளாஸ்ல விட்டுருக்கீங்க, பக்கத்துல தான் சண்டே கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க அழுது, உங்களுக்கு அந்த பிள்ளையோட சத்தம் கேட்குமா கேட்கா தெரியுமா, தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கா, கண்டுபிடிக்க மாட்டீங்களா, கண்டுபிடிச்சிருங்க, அந்த தாய்க்கு தெரியும், ஆனா இங்க பிரதர்ஸுக்கு தெரியாது. நிறைய பேர் யார் பிள்ளை அழுதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பிள்ளை அழுது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா தாய்க்கு யார் அழுறானு தெரியும். அது நோடுத்தவே விசேஷவாக தாயந்திரில் கூத்துக்கொள்ளப்பட்டிருந்தே பக்கத பாகத்தில் அந்த சண்டே ஸ்கூல் நடையுவந்த சந்தர்ப்பதில் நம்ம மகு அழுவந்த சந்தர்ப்பத்தில் யாவ மகு அழுத்தது என்பதாக ಗೊತ್ತாகுது. ಅದರಲ್ಲೂ ವಿಶೇಷವಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ಗೊತ್ತಾಗ್ಬೋದು, ಬಟ್ ಜನರಲ್ಲ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬಟ್ ಎಪ್ಪಡಿ ಇಂದ ತಾಯಿಮಾರ್ಗಳಿಗೆ ಅಂದ ಪಿಳ್ಳೆಯೋಡ ಸತಂ ಕೇಕುದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಾಯಂದಿರಿಗೆ ಆ ಒಂದು ಮಗುವಿನ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತದೆ ಎಪ್ಪಡಿ ಹೇಗೆ. இதை சயின்டிஃபிக்கெல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப சிம்பிளான ஆன்சர். வைஜ்ஞானிக்கவாக கேள்விப்பட்டு சாமானியாக இருக்கிற ஒரு ரீதி நிறைய டைம் அவங்க தான் அவங்க கூட இருக்கு. அதான் நிறைய டைம் பழக்க தோஷம், அது பிள்ளையோட சத் கீழே குட்டே கிட்டேயே இருந்து பிள்ளைகிட்ட பழகுனதுனால அந்த சத்தத்தை வந்து அவ்வளோ தெளிவாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மக்களை ஜொத்தையிலே அவர பழியிலே இதுக்கொண்டு இருந்த காரணத்திலிருந்தாகி அவர் சப்த அஷ்டு பேகனே அவருக்கு கேள்வி சொத்த ரீதியில் ஆகுது. இதே போல ஆட்டுக்குட்டியை இயேசப்பா வந்து அந்த ஆட்டுக்குட்டி எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி, மெய்ப்பன் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்டுக்கலாம் அப்படின்றது வந்து இயேசு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து குருமாரிய மூலக்காக குருபரம் மூலக்காக யாவ ரீதியாக ஒரு சப்தவன கேளபகுது என்பதை ஒரு காரியங்களை வந்து தெளிஸ்தா இதாரே. சில டைம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க யாரா ஃப்ரெண்ட்ஸ், 20 வருஷத்துக்கு கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, அன்னைக்கு ஃபோன் ஹலோ அப்படின்வாங்க, யார் கொத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கெலவு ஸ்நேகிதர் ஃபோன் மாத்தாரு 20 வருஷங்களாத நேரத்துல யாரு கொத்தா என்பதாக கேட்டாரு. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பழக்கம் இருக்கிறவங்கள டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம், ஒரு 2 செகண்ட்ஸ் கூட யோசிக்க மாட்டோம், ஏதோ நம்பர்லேருந்து வந்திருக்கும் ஃபோனு, ஆனாலும் சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க கூட நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு உறவு இருந்துச்சு, அது ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஸோ அவங்க வாய்ஸ் நம்ம மறக்க முடியாது. அது நோடுத்தேவே அவரொட்டிக்கு தும்ப உடனாட்டத்தில் இருந்த காரணத்திலிருந்தாகி நான் எழுத்து தக்ஷணமாக 2 செகண்ட்களில் எழுத்து வேற என்பதாகி, யாக்கெந்திர அவரொட்டிக்கு அஷ்டு ஒரு உடமடிக்கு என்ன வந்து உடனாட்டம் இட்டுக்கொண்ட காரணத்திலிருந்தா. ஸோ அதனால யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா, பிரதர் எப்படி ஆண்டுடைய சத்தத்தை கேட்கறதுனா, நீங்கள் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, அதுக்கு ரைட்டாக ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க, கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம சொல்லலாம், நீங்கள் அதிகமாக ஆண்டர் கூட ஸ்பெண்ட் பண்ண, டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆண்டுடைய வார்த்தையில் நீங்கள் படிக்க 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 ஒரு கிளியராக உங்களுக்கு தெரியும், இது வந்து கர்த்தர் சொல்கிற இது இல்லை, இது வந்து கர்த்தர் சொல்கிறது, இங்கே வந்து போகக்கூடாது, இங்கே போகலாம், இதில் சமாதானம் இல்லை, இதில் சமாதானம் இருக்குது அப்படின்றது ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு வந்து தெளிவு வந்து ஆண்டர் வந்து கொடுப்பார். போக போக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதை புரிஞ்சுக்குவோம். தேவருடனே நம்ம அதிகமாக இருக்கிற சமயங்களை வேக மாடுவந்த சந்தர்ப்பத்தில் யாவ பாகக்கு ஹோகல்படபேக்கு, யாவ ஸ்தலக்கு ஹோகபாரது, இது சரியாதந்த காரியனா அதுவும் தப்பாதந்த காரியம் என்பதாகி ஹோக்தா ஹோக்தா நமக்கு அது பாசம் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் புதிய ஏற்பாட்டு எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கிறேன், பட் ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ், அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை இப்போ நம்ம படிக்க 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 அது ஃபெமிலியர் ஆயிடுது, ஆண்டருடைய சத்தம் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆயிடுது. நான் வசோட படிக்கணும் ஓதுவந்த சந்தர்ப்பத்தில் முதலுக்கு ஓதிருத்தக்கத்த ரீதியில் ஈக ஓதிருத்தக்கத்த ரீதியில் அகலிகூர் ராத்திரிக்கு இஷ்டம் வித்தியாசம் ஆ ரீதி இருக்கிறத வித்தியாசங்களுக்கு கொத்தாகுது. இதை ஓத்த ஊத்த அநேக ரீதியாக இருக்கிறத காரியங்கள் அது நடிவுத்ததாகிருத்தது. ஸோ இது நம்ம இதில் இந்த டைம் நேரத்தையும் இப்போ நம்ம பைபிளில் நேரத்துக்கு குடிக்கிறோம், ஜெபத்துக்கு நேரத்துக்கு கொடுக்குறோம், கொடுக்கலன்னா என்ன ஆயிருந்தோம்னா, நம்ம வந்து மற்றவங்களுடைய சத்தத்தை அதுதான் கர்த்தருடைய சத்தம் நினச்சிருவோம். அவன் வந்து திருடனாக இருப்பான், அதான் சொல்கிறேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வாய்ஸாக ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸா, மெய்ப்பனின் குரலா வந்து ஸ்ட்ரேஞ்சருக்கு என்ன சொல்றாங்க, அந்நியனுடைய குரலா. ஸோ அந்நியனுடைய குரலுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கிவி செவி கொடுக்கறதாயிரும். அது நோடுத்தவ அதிகமாக இருக்கிற சமயவன்ன பிரார்த்தனை அத்துவா தேவர வாக்கியக்கு நாம் கிவி கொடுத்த ஹோதரே அதிகமாகிருத்தக்கந்த ரீதியிலே நம்ம நோடுத்தவ இது யார சப்த, ஒரு வேளை கள்ளன சப்தவா அத்வா இயேசுவின சப்தவா அத்வா குருபன சப்தவா அத்வா தோழத சப்தம் என்பதாகி இல்லை கேளுத்ததாகிருத்தது என்பது. சரி, ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு சிக்க உதாரணம் நோடுவோம். லிங்க் யூடியூப்ல ப்ளே பண்ணுவாங்க, அது பாருங்க நீங்க. 2 மினிட்ஸ் அந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்கு.
ஆச்சா? அங்க வருதா உங்களுக்கு சவுண்ட் வரல? ஓ சாரி, ஆன்லைன்ல வருதோ? ஓகே. இங்க சவுண்ட் வரணும், இல்லாட்டி யூஸ் இல்லை அந்த வீடியோ. One more time. Oh, one. Oh, dear. Tika 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 tika. இந்த சின்ன வீடியோல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எப்படி அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து அந்த மெய்ப்பனுடைய சத்தம் வந்து கிளீனா தெரியுது. இதர மூலகவாகி ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕುರಿಮರಿಗೆ ಒಂದು ಕುರುಬನ ಶಬ್ದ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ.